வணக்கம் வணக்கம், வெல்கம் டு மை ரிச் கிச்சன். இன்றைக்கி நம்ம என்ன பண்ண போகிறோம்னா, டெலிஷியஸான ப்ரான் டெவல் பண்ண போகிறோம். இதுக்குன்னா ஒரு நாலு பல்ல பூண்டு பொடியாக நறுக்கி வச்சுருக்கேன். ஒரு பெரிய வெங்காயம் எடுத்து இந்த ஷேப்பில் கட் பண்ணியிருக்கேன். கேப்சிகம் நீல வாக்கில் நறுக்கியிருக்கேன். ஒரு தக்காளி. இப்போ நான் ப்ரான்ஸை மஞ்சள் போட்டு நல்லா கழுவுனது இந்த மாதிரி லேசாக சூடு காட்டிக்க போகிறோம். ஏன் இப்படி பண்ணுறோன்னா, அதில் தண்ணி நிறையா விடும். இது அப்படியே நம்ம நேரடியாக ஃப்ரை பண்ண பார்த்தோம்னா அதில் வெடிக்க பார்க்கும். இந்த மாதிரி சூடு காட்டிக்கிட்டோம்னா தண்ணியெல்லாம் அப்படியே வத்துனதுக்கப்புறமா ஃப்ரை பண்ணும்போது அந்த வெடிப்பு இருக்காது. பாருங்கள், இப்போ இதுக்கு நாம் வந்து உப்பும் மிளகாய் பொடியும் சேர்த்து மிக்ஸ் பண்ணி ஃப்ரை பண்ணிக்க போகிறோம். ஆயில் வந்து கொஞ்சமாக விடுங்க, ஏன்னா ஃப்ரை வந்து நம்ம லேசாக தான் ஃப்ரை பண்ணி எடுத்துக்க போகிறோம். ஓவராக ஃப்ரை ஆனால் ரொம்ப டைட்னஸ் கொடுக்கும், சாப்பிடக்கூட கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். அதனால் நாங்கள் ஃப்ரை பண்ணுறது போட்டதும் எடுக்க போகிறோம். ரெடி ஆயிடுச்சு, எடுத்துக்கலாம். இப்போது அதே எண்ணெயில் ஆயில் கூட வந்தால் நீங்கள் கொஞ்சம் குறைச்சி எடுத்துக்கோங்க. அதில் பொடியாக நறுக்கின பூண்டு, இஞ்சி நீங்கள் சேர்த்துக்கலாம், நான் சேர்க்கலை. சில்லி ஃப்ளேக்ஸ் சேர்த்துக்கிறேன். எந்த அளவு காரம் தேவையோ அந்த அளவுக்கு நீங்கள் சில்லி ஃப்ளேக்ஸ் சேர்த்துக்கோங்க. இப்போ அதோடய வெங்காயம் சேர்த்து மிக்ஸ் பண்ண போகிறோம். டெவல்னாலே இந்த ஷேப்பில் நீங்கள் வெங்காயம் நறுக்கிக்கோங்க. எந்த டெவல்னாலும், சிக்கன் டெவலோ இல்லை வேறு எந்த டெவல் பண்ணாலுமே இந்த ஷேப்பில் வெங்காயம் நறுக்கிக்கோங்க. கேப்சிகம் சேர்த்துருக்கோம். கேப்சிகம் வெங்காயம்லாம் ஓவராக குக் ஆகக்கூடாது, ஆஃப் குக்டாக தான் இருக்கணும். இப்போ இதோட உப்பும் சேர்த்து நாங்கள் மிக்ஸ் பண்ணிக்கிறோம். இப்போ நம்ம ப்ரான்ஸ் சேர்த்துக்கலாம். நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கோங்க. இதுக்கு சீனி கொஞ்சமாக சேர்த்துக்கிறோம். கடைசியாக நம்ம தக்காளியும் சேர்த்துக்கிறோம். இதை விட உங்களுக்கு இன்னுமே கொஞ்சம் காரம் தேவைன்னா பெப்பர் கொஞ்சம், அப்படி இல்லைன்னா மிளகாய் பொடி கூட கொஞ்சம் நீங்கள் சேர்த்துக்கலாம். பாருங்கள், ரெடி ஆயிடுச்சு. சோயா சாஸ் கடைசியாக விட்டுக்கிறோம், அதையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்குவோம். சோயா சாஸ் சேர்த்து கடைசியாக நீங்கள் இந்த லெவலில் கூட உங்களுக்கு விருப்பம்னா இறக்கிக்கலாம். இல்லை கொஞ்சம் கிரேவி வேணும்னு சொன்னால் நம்ம இதோட நல்லா மிக்ஸ் பண்ணதுக்கப்புறமா கார்ன்ஃப்ளவர் சேர்த்து மிக்ஸ் பண்ணிக்கலாம். ஒரு ஸ்பூன் கார்ன்ஃப்ளவருக்கு ஒரு நாலு ஸ்பூன் தண்ணி சேர்த்துக்கோங்க. பாருங்கள், இதை சேர்த்த உடனே ஒரு திக்கான டெக்ஸ்சர் கொடுக்கும். கிரேவி இன்னுமே உங்களுக்கு தேவைன்னா இன்னும் கூட கொஞ்சம் கார்ன்ஃப்ளவர் சேர்த்து நீங்கள் மிக்ஸ் பண்ணலாம். பாருங்கள், ஒரு திக்கான கன்சிஸ்டன்சியோட ஒரு அழகான டெவல் ரெடி ஆயிடுச்சு. இதை நம்ம ஒரு ஃப்ரைட் நூடுல்ஸோ இல்லைனா ஃப்ரைட் ரைஸோ, அப்படி இல்லைன்னா பிளேன் ரைஸோட கூட நீங்கள் சர்வ் பண்ணலாம். ரொம்ப டேஸ்டாக இருக்கும் இந்த டிஷ். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். பிடிச்சிருந்தா என்னோடய சேனல் மை ரிச் கிச்சனுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.